ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை ட்ரீம் மை ஃபேமிலி சேனல். இன்றைக்கி வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி பார்க்க போகிறோம். என்னென்னா அதோட தலைப்பு எறும்பும் வெட்டுக்கிளியும். மதிய வெயில் நேரத்தில் வெட்டுக்கிளி ஒன்று வந்து இங்கும் அங்கும் குதித்து ஆடிப்பாடி குதித்து கொண்டிருக்கிறது. அப்போ அது எறும்பு ஒன்று அரிசி ஒன்று எடுத்துக்கொண்டு அதே பாதையில் தன் வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கு. அதை பார்த்து அந்த வெட்டுக்கிளி எறும்பிடம், இப்போது என்ன அவசரம், சிறிது நேரம் என்னை போலவே நீயும் என்னுடன் விளையாடலாமே என்றது. அதற்கு எறும்பு, இன்னும் சில நாட்கள் வெயில் காலம் முடிந்து மழைக்காலம் தொடங்கப் போகிறது. மழைக்காலத்தில் எவரும் வெளியே செல்ல முடியாது. அதனால் அந்த நேரத்திற்கு தேவையான உணவை இப்போது இருந்தே நான் என் வீட்டில் சேகரித்து வைத்துக் கொள்கிறேன் என்றது. வெட்டுக்கிளி எறும்பிடம், மழைக்காலம் வரை இன்னும் நாட்கள் இருக்கிறது, நான் விளையாட செல்கிறேன் என்று சிரித்து கொண்டே நடனமாடி சென்றது. நாட்கள் கடந்தன, மழைக்காலமும் வந்தது. தான் சேகரித்த உணவை உண்டு தன் வீட்டில் எறும்பு இருந்தது. ஆனால் அந்த வெட்டுக்கிளிக்கு உணவு ஏதும் கிடைக்காமல் உணவு தேடி மழையில் சுற்றித் திரிந்தது. அப்போது வெட்டுக்கிளிக்கு எறும்பு உணவு சேகரித்து வைத்து இருக்கும், அதனிடம் கேட்டு பார்க்கலாம் என்ற எண்ணம் வந்தது. வெட்டுக்கிளி எறும்பின் வீட்டிற்கு வந்து எறும்பிடம், எனக்கு மிகவும் பசிக்கிறது, ஏதாவது உணவு கிடைக்குமா என்று கேட்டது. தன்னிடம் சேகரித்த உணவில் இருந்து சிறிதை வெட்டுக்கிளியிடம் கொடுத்தது எறும்பு. அன்று என்னை பார்த்து சிரித்தாயே, இப்போது நான் சேகரித்த உணவுதான் இன்று நாம் இருவருக்குமே உதவியது. நீ எப்போதும் சோம்பல் இல்லாமல் வெயில் காலத்திற்கும் மழைக்காலத்திற்கும் வேண்டியதை சேமித்து வைத்துக்கொள் என்றது. காலம் நேரம் பாராது உழைத்தால் வாழ்வு பிரகாசிக்கும் என்று வெட்டுக்கிளி உணர்ந்தது. இந்த கதையிலேருந்து நமக்கு என்னங்க புரியுது? கடின உழைப்பு வந்து உடனடியாக நமக்கு பலன் தராவிட்டாலும் இன்றாவது ஒரு நாள் கண்டிப்பாக பலன் தருங்க. என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி சசிகுமாரன்.